हाय फ्रेंड्स, वेलकम टू साली किचन। नम्म इन्नैक्कु செம்பருத்தி பூ ஜெல்லி தாங்க செய்ய போறோம். கலர் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வந்திருக்குன்னு. வாங்க இப்போ இந்த ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செம்பருத்தி பூவை பறிச்சு எடுத்துக்கலாங்க. எங்க வீட்டு தோட்டத்துல பாருங்க செம்பருத்தி பூ எவ்வளவு அழகா பூத்திருக்குன்னு. செம்பருத்தி பயன்கள் கொஞ்சம் சொல்றேங்க. செம்பருத்தி பூவை தினமும் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குங்க, ரத்த சோகையை நீக்கும், பிரஷரை வந்து நார்மலா வச்சிருக்கும். பிபி பேஷண்ட் இருக்கவங்க எல்லாம் செம்பருத்தி பூவை வந்து டெய்லி ஒரு பூ சாப்பிட்டாலே போதுங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த பூவை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை நல்லா அழகா பறக்குங்க. எலும்புக்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க. செம்பருத்தி பூ இலையும் சரி பூவையும் சரி அரைச்சி தலையில குளிச்சோம் அப்படின்னா பேன் தொல்லையெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. முடியும் நல்லா நீளமா வளருங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை இதை அதிகரிக்குங்க. செம்பருத்தி பூவில் வந்து நச்சுக்களை வந்து அழிக்கிற வேதிப்பொருள் நிறைய இருக்கனால இது வந்து நம்மளை ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியோட வச்சுக்கோங்க. இந்த பூ நம்ம வந்து டீயை போட்டு குடிச்சிருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு குடிச்சு பாருங்க, ஜெல்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் டேஸ்டா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது ஆரோக்கியமானது தாங்க. பெரியவங்க முதல் கொண்டு சிறியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த பூவை வந்து இந்த கீழே இருக்க அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு பூவை மட்டும் ஃபர்ஸ்ட் தண்ணியில் போட்டுக்குங்க. ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் எறும்பு இல்லை ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா கூட அது தண்ணியில் வந்துடும். அதுக்காக இந்த தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பூவையுமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்குங்க. அதுக்கப்புறம் மாதவிடாய் வர பெண்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அது இல்லாமல் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராதுங்க. செம்பருத்தி பூ சாப்பிட்டோன்னா தலையில் வந்து ரொம்ப முடி கொட்டுது இல்லை ஏதோ ஒரு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த செம்பருத்தி பூவை நல்லா அரைச்சி இதை தலையில் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க. முடியும் நல்லா நீளமாக வளருங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க. செம்பருத்தி பூ டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்க கொழுப்பை கரைக்குங்க. அப்புறம் இருதய நோயாளிகளுக்கு ஏற்படுற படபடப்பு மாரடைப்பு இதெல்லாம் வந்து குணமாக்குங்க. இப்போ நான் பூ எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டோங்க. செம்பருத்தி டீ தான் போட்டு குடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டோங்க. அதுக்குள்ள நம்ம ஜெல்லி செய்கிறதுக்கு இந்த சைனா கிராஸ் அகரகரை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப கல் மாதிரி இருக்கும், அதாவது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நீங்கள் ஊற வச்சு செய்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அப்படியே ஊற வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஊறிடுங்க. இல்லை உடனே ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு ஜெல்லி செய்யணும் அப்படின்னு இந்த மாதிரி போட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம இப்போ இதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்து கொரகொரப்பா அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த கொரகொரப்பா அரைச்சதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம ஜெல்லி வந்து நிறைய தண்ணி ஊற்றி செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த திக்னஸ் வராது. அதுக்காக இதில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்குங்க. இது ஊறதுக்குள்ள அங்கே பாருங்க செம்பருத்தி பூவுடைய இதழ்களில் இருந்த கலர்லாம் வந்து தண்ணியில் வந்து பிளாக் கலரில் கொதிச்சு வந்திருக்கு. இந்த வந்து நீங்க டீயா கூட யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாங்க. 2 ஏலக்காய் போட்டு ஒரு நாட்டு சக்கரையோ இல்ல பனங்கற்கண்டு வெல்லம் போட்டு டீயாவும் குடிக்கலாங்க. நான் இன்னைக்கு இதுல ஜெல்லி செய்ய போறேங்க. இதுக்கு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிட்டேன். இந்த பூலையே இது நல்லா கொதிக்கட்டோங்க. இன்னும் நல்ல கலர் வந்து நல்ல பிளாக் கலர் வரட்டோங்க. அப்பதான் பாக்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். பாருங்களேன் எந்த அளவுக்கு கலர் நல்லா சூப்பரா வந்திருக்குன்னு. இது நல்லா கொதிக்கட்டோங்க. நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ ரெட் கலர்ல இருந்தது, தண்ணியில கொதிச்சதும் எந்த அளவுக்கு நல்லா பிளாக் கலர்ல வந்துருச்சு பாருங்க. இப்ப நம்ம இதை நம்ம ஊற வச்சோம் இல்லைங்க அகரகர், அதுலயே இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டினதும் இந்த அகரகரை நம்ம செம்பருத்தி பூ காய்ச்சணும் இல்லைங்க அந்த பாத்திரத்திலேயே சேர்த்து நல்லா அந்த அகரகர் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்க கலர் எந்த அளவுக்கு நல்ல பிளாக் கலர்ல சூப்பரா அழகா இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு வந்து செம்பருத்தி பூவில் செஞ்ச ஜெல்லின்னு சொன்னா கூட சாப்பிட மாட்டாங்க. நீங்க இது வந்து பிளாக் ஜெல்லின்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அகரகர் வந்து நல்லா கரைஞ்சிடணுங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாத மாதிரி நல்லா கரையணும். அதுக்காக தான் நம்ம மிக்சியில் போட்டு உடனே செய்கிறனால மிக்சியில் போட்டு அரைச்சி செஞ்சோம். நீங்கள் அப்படியே போட்டிருந்தீங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. மிக்சியில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி போட்டோம்னா பாருங்கள் நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வருதுன்னு. இது நல்லா கரையட்டுங்க. செம்பருத்தி பூவில் நிறைய பலன்கள் இருக்குங்க. பெரியவங்க முதல் கொண்டு சிறியவங்க வரைக்கும் எல்லா
எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மருந்துன்னே சொல்லலாங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கெலாம் ரொம்ப நல்லது. யூரின் இன்ஃபெக்ஷனு எல்லா வியாதிக்குமே அதில் நிறைய மருந்து இருக்குங்க. அதை டீ செஞ்சு குடிக்காதவங்க இந்த மாதிரி ஜெல்லியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாதுங்க. இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க, தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும்ங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருதுன்னு. செம்பருத்தி பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளால வந்து அந்த செம்பருத்தி பூ டீ எல்லாம் வந்து செஞ்சு குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஜெல்லியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கலாம். பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்திக்கலாங்க. இதில் வந்து பால்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் தண்ணியில் தாங்க செய்யணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த நம்ம செஞ்சு வச்ச ஜெல்லியை சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியை கலர் பாருங்களேன், எந்த அளவுக்கு சூப்பராக பிளாக் கலரில் அழகாக இருக்குதுன்னு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கலருக்காகவே சாப்பிடுவாங்க. இது என்னடா பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு. இது ஒரு 10 நிமிஷம் சூடு வந்து வெளியவே ஆறட்டோங்க. ஆறுனதும் ஒரு காமன் நேரம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அரை மணி நேரத்தில் ஜெல்லி ரெடி ஆயிருங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாங்க. அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஜெல்லி எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஜெல்லி நல்லா இறுகி வந்திருக்கு, நல்லா சூப்பராக கலரும் நல்லா அழகாக இருக்குதுங்க. இப்போ இதை சைடு ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக கீறி விடுங்க. நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற சின்ன சின்ன வீடியோக்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சைடு ஓரங்களில் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொற்றாவை கவிழ்த்துனீங்கன்னா ஜெல்லி அழகாக அப்படியே வந்து விழுந்துருங்க. ரொம்பவும் கலர்ஃபுல்லாக, ரொம்பவும் டேஸ்ட்டாக, ஹெல்த்தியான ஜெல்லி ரெடிங்க. நம்ம இதில் கலர் பவுடரில் எதுவுமே போடாமல் நேச்சுரலான கலரை வச்சு செஞ்சுருக்கோங்க. அதுவும் செம்பருத்தி பூவுடைய பலன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெல்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு. நான் சொன்ன அளவுகளோட ஜெல்லி செஞ்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த கலரில் வந்து எந்த ஒரு ஜெல்லியுமே இருக்காதுங்க. நேச்சுரலான செம்பருத்தி பூவை வச்சு செஞ்சு பாருங்களேன், எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது ஐடியாவும் புது புது வீடியோக்களும் பார்க்கலாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ஜெல்லிங்க. இதில் எந்த ஒரு நம்ம கலர் பவுடரோ எதுவுமே சேர்க்கலைங்க. நேச்சுரலான இயற்கையான முறையில் செஞ்சுருக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.